ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகம் காவியமாகறதும் காகிதமாகறதும் அவங்க எழுதுற எழுத்துக்கள்ல தான் இருக்கு. புது புது மக்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுல நம்ம ஏசியாவில் தமிழோட பங்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி நம்ம ஏசியாவில் தமிழ்ல பப்ளிஷ் பண்ண சிறுவன் அப்துல் கலாம் வீடியோ ரொம்பவே வைரலாகி பட்டி தொட்டிக்கு ரீச் ஆகி அப்துல் கலாமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் காரணமா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்துல் கலாமோட குடும்பத்திற்கு ஒரு வீடு பரிசாகவும் கொடுத்தாரு. இங்கேதான் மனிதனையை வெற்றி பெற்றுச்சுன்னு ஏசியாவில் தமிழ் மட்டும் இல்ல எல்லாருமே நம்புறோம். ஏசியாவிலின் பயணமும் தேடலும் இன்னும் தொடரும். இதன் காரணமா ஒவ்வொரு நாளும் புது புது மக்களின் கதைகளோட ஏவி ஆப்பின் மூலம் களம் இறங்க காத்திருக்கிறது நம்மளுடைய டெய்லி ஹீரோஸ். இந்த நிலைமை பாருங்க, எத்தனை புள்ள பெற்றதுன்னு கேளுங்க. அத அங்க இந்த பாடுபட்டு சோறு போடணுமா சார், சாப்பிடணுமா சார்? அதான் குடிச்சிட்டு வந்துட்டேன். செய்ததான் பயம் ரொம்ப. நான் டீச்சராக போனேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 160 ரூபாய் தான் சம்பளம். இங்கே எனக்கு 700 ரூபாய். ஏசியாவில் பிரசன்ஸ் டெய்லி ஹீரோஸ் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா ஏவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரே ஒரு வாட்டி ஏசியாவிலின் பயணமும் தேடலும் இன்னும் தொடரும்.